Hi my dear friends, welcome to Info Buffet. இந்த பலத்தை குறித்து பார்க்க போறோம் friends. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறை செயலரான மைக் டி எஸ்பர் மற்றும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலரான மைக்கேல் பாம்பியோ இருவருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுக்கு வந்திருக்காங்க. பீகான் சொல்லக்கூடிய இராணுவத்துடைய ரொம்ப முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் ரெண்டு முக்கியமான இராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது மூணாவது பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்றதான் ஹைலைட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். லிமோவா கோம்காசா இது ரெண்டு தான் இந்தியாவும் அமெரிக்காவும் போடப்பட்ட ரொம்ப முக்கியமான இராணுவ ஒப்பந்தம். இந்த பீகான்றது தேர்ட் ஒன். இந்த மூணுமே வேற வேற ஒப்பந்தம் தான், ஆனால் மூணுத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மூணு இராணுவ ஒப்பந்தங்களும் எதுக்காக, நம்ம இந்தியாவுக்கு இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விரிவாக அந்த பதில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்களை ஷார்ட் டைமில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் பணதாருக்கும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம முதலாவதாக தெரிஞ்சுக்க போகிற பாதுகாப்பு ஒப்பந்தம் கோம்காசா, கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பற்றி எளிமையாக சொல்லணும்னா, ரெண்டு நாட்டு இராணுவ வீரர்களும் ஒன்றா சேர்ந்து எதிரிகள், அதாவது போர் மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையில் எதிரிகளை தாக்கி அழித்து வெற்றி பெறுறது தான் இவங்களுடைய நோக்கம். எதிரிகளை வெற்றி பெறணும்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு இராணுவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட தகவல்களை வயர்லெஸ் மூலிமா ரேடார் மூலிமா தெரிவிச்சுப்பாங்க. இந்த தகவல்களை மற்ற நாடுகளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒவ்வொரு விதமான செக்யூரிட்டி என்கிரிப்ஷன் கோட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு நாடுகளுமே தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம், காமன் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதான் இந்த கோம்காசா அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தகவல்களை அமெரிக்க இராணுவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோம்காசா அப்படின்னு இந்த முறைப்படி நம்மளுடைய தகவல்களை பாதுகாப்பான முறையில் அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். அந்த என்கிரிப்டட் கோடை டீக்ரிப்ட் பண்ணி அவங்க அதை தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அமெரிக்கா முக்கியமான தகவல்களை நம்ம நாட்டுக்கு கொடுப்பாங்க, அந்த என்கிரிப்ஷன் கோடை மற்ற நாடுகளால் தெரிஞ்சுக்க முடியாது. இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளுக்கு மட்டுமே உண்டான அந்த தகவல் பரிமாற்றத்தை வேற யாரும் தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி பண்ணுறது தான் இதோடைய நோக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவும் இராணுவ வீரர்கள் டைரக்ட் கம்யூனிகேஷன் இருப்பாங்க, தகவல்களை சுலபமாக பரிமாறிக்கொள்ளலாம் டீக்ரிப்ட் பண்ணி. ரெண்டாவது ஒப்பந்தம் லிமோவா, லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி இராணுவ வீரர்களாகட்டும் கப்பல் வீரர்களாகட்டும் விமானப்படைக்காகட்டும் தளவாடங்கள் அப்படின்றத அமைச்சிருப்பாங்க. இதை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்திக்கலாம். அதே போல் நம்ம இந்தியர்கள் இப்போ நாளைக்கே நமக்கும் சின்ன கதை பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா தன்னுடைய நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு தளவாடங்களை அமைச்சிருக்காங்க. அதை நம்ம சுலபமாக பயன்படுத்திக்கலாம், எதிரிகளை நம்ம பெரியளவில் வெற்றியும் கொள்ளலாம். ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய இடங்களை அவங்களும் பயன்படுத்திக்கலாம், அவங்களோட இடங்களை நம்மளும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் போரில் இந்தியா பங்கெடுக்கலைனாலும் நம்மளுடைய இடங்களை, இராணுவ சம்மந்தமான இடங்களை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்திக்க முடியும். அதே போல் அமெரிக்கா அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாட்டியும் கூட நம்மளால் அமெரிக்காவோட இடங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். இதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட். ஸோ மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பீகா. இப்போ லேட்டஸ்ட்டாக அக்டோபர் 27 நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உயரதிகளோட சேர்ந்து பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஃபைனலாக இந்த பீகா அக்ரிமெண்ட்டில் ரெண்டு நாடுகளும் கையெழுத்திட்டுருக்காங்க. பீகா பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய விரிவாக்கம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜியோஸ்பேட்டியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஒரு வார்த்தை போதும். அது என்னப்பா ஜியோஸ்பேட்டியல்னு கேட்குறீங்களா, புவி சார்ந்த தகவல்களை சுலபமான முறையில் ரெண்டு நாடுகளும் பகிர்ந்துக்கிறது. இப்போ அமெரிக்கா நம்மளை விட சேட்டலைட் தொழில்நுட்பத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. நம்மகிட்ட செயற்கைக்கோள்கள் இருக்குது, ஆனால் நம்மளை விட ரொம்ப அக்யூரஸியாக ரொம்ப நுணுக்கமான தகவல்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டால் பெற்றுத்தர முடியும். இந்த பீகா அக்ரிமெண்ட் இருக்கே, இது சாதாரணமான அக்ரிமெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மாலாம் அமெரிக்கா மற்ற நாடுகளோடு தன்னுடைய தகவலை ஷேர் பண்ண மாட்டாங்க. தனக்கு ரொம்ப நெருக்கமான நாடு, பிடித்த நாடு, நம்பிக்கைக்குரிய நாடுனா மட்டும்தான் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் ஈடுபடுவாங்க. இந்தியா அமெரிக்கா உறவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதனால தான் அமெரிக்கா இந்த அக்ரிமெண்ட்ல ஈடுபட்டிருக்காங்க. இது நமக்கு உண்மையில வரப்பிரசாதம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள், அது என்னன்னா போர் விமானங்கள், இதெல்லாம் கொடுக்க போறாங்கன்ற தகவலும் குறிப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கூட்டு தகவல் பரிமாற்றங்களால நம்ம பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியும், இராணுவ ரீதியா இது நமக்கு மேற்கொண்டு பலம் சேர்க்கும் அப்படின்றதான் ஹைலைட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்துல நம்ம இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு பலம், மற்ற நாடுகளுக்கு பேரடி அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசுல என்ன தோணுது, மாறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதன் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ஏகனுக்கே எல்லா புகழும். சத்தியமா உன்னை பெருமைக்குறன்றுக்குரிய விடைபெறுகிறேன். நன்றி.